காஞ்சிபுரத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை தடுக்கும் விதமாக கட்டாய முகக்கவசம் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை இம்முடைய செய்தியாளர் இஸ்மாயிலிடம் கேட்கலாம். இஸ்மாயில், கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு மாவட்டங்கள் இதுபோன்ற கட்டுப்பாடுகள் விதித்திருக்கக்கூடிய நிலையில் காஞ்சிபுரத்தில் என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக ஷாம், காஞ்சிபுரத்தில் வந்து கொரோனா நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கட்டுப்பாடுகள் ஒவ்வொன்றாக முகக்கவசம் அணிய வேண்டும், கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும், வீட்டை விட்டு தேவையின்றி அதிகமாக வெளியே சுற்ற வேண்டாம், பொது இடங்களில் வந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா பெரிய பெரிய கடைகளில் வந்து ஏசியை வந்து பயன்படுத்தக்கூடாது, மக்கள் அத்தியாவசியமின்றி வெளியே சுற்றுவதை மிகவும் தவிர்க்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வந்து கேட்டுக்கொண்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் 100 நபர்கள், அதாவது திருமண போன்ற சுபகாரியங்கள் வந்து 100 நபர்கள் மட்டுமே வந்து அனுமதிக்கப்பட வேண்டும், மற்றும் இறப்பு போன்ற அது போன்ற காரியங்களுக்கு வந்து 50 நபர்கள் மட்டுமே வந்து அனுமதி வழங்க வேண்டும் என அறிவிப்பு வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வந்து குறிப்பிடத்தக்கது. ஷாம், டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ஏஆர்விஆர் ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.